வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் வந்து TNSCERT படி ஆஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு புக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த புக்ஸில் உள்ள நோட்ஸ் என்ன, எது பற்றி பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா, இதில் பாருங்கள், பொது தமிழில் இருக்கக்கூடிய சிலபஸ் இது தான். இந்த சிலபஸில் இருக்கக்கூடியது எல்லாமே அவங்க சாப்டர் வைஸ் உங்களுக்கு தனித்தனியாக, இலக்கணம்னா இலக்கணம், இலக்கணம்னா எத்தனை வகைப்படும், தமிழ் எழுத்துக்கள், திணை அப்படி சொல்லிட்டு டோட்டல் கண்டென்ட்டும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து பார்ட் ஆ முழுவதுமே வந்து இலக்கணம் பகுதியாக இருக்குது. நம்மளோட தமிழ் சிலபஸும் அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆ அப்படின்றது இருக்குது. இதில் நம்மளோட சிலபஸ் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திருக்குறள் தொடர்பான செய்தி, அறநூல், கம்பராமாயணம், புறநானூறு, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், சிற்றிலக்கியம், மனோன்மணியம், நாட்டுப்புறப்பாட்டு, சமய முன்னோடிகள். ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப தெளிவாக 19 அதிகாரமும் அதுக்குரிய விளக்கமும், என்னென்ன இயல் இருக்குது, திருக்குறளுடைய பெயர் காரணம் என்ன, வேறு பெயர்கள் என்ன, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பொதுவான குறிப்புகள் என்னென்ன, திருக்குறள் யாரெல்லாம், திருக்குறளுடைய பெருமை என்ன, யார் யார் திருக்குறளை எந்த மாதிரி புகழ்ந்தாங்க, அது மாதிரி தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருக்குறள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களான்னா அப்படி கிடையாது. சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர் பற்றியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நியூ புக்கில் திருக்குறளில் என்ன மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அந்த மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது திருக்குறள் சாப்டர் முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதிலிருந்து ஆல்ரெடி TNPSC தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் என்னென்ன அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்ட் சி. பார்ட் சியில் அதாவது இ அப்படின்ற டாபிக், இந்த ஈன்ற டாப்பிக்கில் நமக்கு சாப்டரில் கொடுத்துருக்கிறது பாரதியார், பாரதிதாசன், மரபு கவிதை, புது கவிதை, தமிழில் கவிதை இலக்கியம், இந்த மாதிரி இவ்வளோ ஒரு சாப்டர்ஸ், 20 சாப்டர்ஸ் கிட்டே இருக்குது. அது மாதிரி இப்போ பாரதியார்னா பாரதியாரை பற்றி டோட்டலாகவே, அவருடைய இயற்பெயர் என்ன, புனைப்பெயர் என்ன, சிறப்பு பெயர் என்ன, உரைநடை நூல்கள், நாடகம் என்ன எழுதியிருக்காரு, சிறுகதைகள், பொதுவான குறிப்புகள்னு ஓவராலாக கொடுத்துருக்குறாங்க. இது SCERT புக்கில் 6-12 நமக்கு என்ன சாப்டர்ஸ் தேவையோ அது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொன்றும் என்னென்ன சொல்லுது, அந்த பாடல் வரிகள் என்ன அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு வாங்கினா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை பாருங்கள். ஒவ்வொன்றிலையும் கேட்டிருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் ப்ரீவியஸ் இயர் அதுவும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி படிங்க, பாஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.